ஹாய் வியூவர்ஸ், இன்று உலக அளவில் சமூக வலைதளங்களான வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், ட்விட்டர், யூடியூப் போன்றவை மக்களால் அதிக அளவில் பயன்படுத்தப்படுகிறது. தற்போது சமூக வலைதளங்களை பயன்படுத்தும் மக்கள் மாதம் மாதம் வரி செலுத்த வேண்டும். சமூக வலைதளங்களில் மக்களால் அதிக அளவில் பயன்படுத்தப்படுவது ஃபேஸ்புக் மற்றும் வாட்ஸ்அப். வங்கியில் பேங்க் அக்கவுண்ட் கூட இல்லாமல் இருப்பார்கள், ஆனால் ஃபேஸ்புக் அக்கவுண்ட் இல்லாமல் யாரும் இல்லை. அந்த அளவுக்கு மக்களின் அன்றாட தேவைகளுக்கு இந்த ஃபேஸ்புக் மற்றும் வாட்ஸ்அப் பயன்படுத்தப்படுகிறது. ஆனால் இனி இதை பயன்படுத்த வேண்டுமானால் மாதம் மாதம் இந்திய மதிப்பில் 106 ரூபாய் வரியாக செலுத்த வேண்டும். வரி என்றதுமே, அதுவும் மாதம் மாதம் வரி என்றதுமே பயந்து போயிருப்பீர்கள் அல்லவா? கவலை வேண்டாம், இது நம் நாட்டில் இல்லை, கம்போடியா நாட்டில்தான் இந்த வரி விதிப்பு ஏற்பட்டுள்ளது. இங்கு பயன்படுத்தப்படும் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் மற்றும் வைபர் போன்ற சமூக வலைதளங்களுக்கு நாள் ஒன்றுக்கு 200 சில்லிங், அதாவது இந்திய மதிப்பில் நாள் ஒன்றிற்கு 3.54 ரூபாய் காசுகள் வரி செலுத்த வேண்டும். சரி, எதற்காக இந்த வரி விதிப்பு என்று பார்த்தால், அங்கு சோசியல் மீடியா மூலம் பொய்யான தகவல்கள் அதிக அளவில் ஷேர் செய்யப்படுவதால் அந்த நாட்டு அரசு இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. இந்த வரி விதிப்பு முறை இந்த மாதம் ஜூன் 1 தேதி முதல் ஏற்கனவே நடைமுறைக்கு வந்துவிட்டது என்பது குறிப்பிடத்தக்கது.